ஹலோ வணக்கம் வணக்கம் நான் உங்கள் விஜய் தமிழ்நாடு வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அதுமா நம்ம நாட்டு மக்கள் அனைவரையும் ஓப்பன் டாக் பேசலாம் தான் வந்திருக்கோம் அண்ட் இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட ஜென்ரல் நாளே நாலு கொஸ்டின் தான் கேட்க போகிறேன் அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்களா நம்ம கிங் டிவி சார்பாக அவங்க நம்ம வந்து ஒரு விஜய் விநாயகர் நம்ம கொடுக்கலான் இருக்கோம் வாங்க போகலாம் பிரதர் நாங்கள் வந்து கிங் டிவிலேருந்து வரோம் சும்மா ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்க் போட்டுடலாமா மாஸ்க் போட்டுங்க வெளில மாஸ்க்லாம் போகக்கூடாதுல்ல மாஸ்க் போட்டு போகலாம் பிரச்சனை இல்லை எங்க போனாலும் மாஸ்க் போடுவோம் பிராங்க் சொல்றாங்க பிரதர் மாஸ்க் தானே கொடுக்குறேன் என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே கிங் டிவிலேருந்து வரேனே மொதல் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் கை கொடுக்க முடியாது கொரோனா டைமில் வர மொதல் நம்ம வந்து கவர்மெண்ட் மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு எங்கள் கிங் டிவி சார்பாக நாங்கள் கொடுத்துருவோம் அதை போட்டுருங்க ஃபஸ்ட் நமக்கு ஒரு முக்கியம் இல்லை ஓகேவா ஓகேண்ணா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் வந்து நின்றதுக்கு அண்டு நாங்கள் சும்மா ஜென்ரலாக உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணி கேட்போம் அது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா எங்கள் கிங் டிவி சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு விஜய் விநாயகர் பிரசன்ட் பண்ணுவோம் ஓகேவா ரொம்ப லக்கியஸ்ட் பர்சனாக இருப்பீங்க நீங்கள் எங்கள் கிங் டிவி இல்லைனா நீங்கள் லக்கியஸ்ட் பர்சன் தானே போதும் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேர்லாண்ணே தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்ண்ணா இருக்குது தமிழில் மொத்தம் இத்தனை எழுத்துக்கள் யோசிச்சு வரும் சொல்லு இல்லை வரான்னு சொல்லு ஏன் இப்படி போட்டு குழப்பற தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் ப்ரோ இருக்கு 1330 தமிழில் 1330 நான் அது திருக்குறள் ப்ரோ தமிழில் 216 ஓகே இட்ஸ் ஓகே அது ஆன்சர் நான் எண்டிங்கில் சொல்கிறேன் 247 எழுத்துக்கள் நினைக்கிறேன் பா டிஆர்இங்களை இது வரையும் கேட்டது ஒருத்தருக்குமே தெரில பிரதர் பாருங்க 26 ஓகே 65 ஆயிடுச்சு ஓ 65 வயசு ஆயிடுச்சு மறந்து போச்சுங்கிறீங்களா முத வெளியே வரும்போது மாஸ்க் போட்டு போனதுன்றது வந்து அடிக்கடி நம்ம கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்காங்களேண்ணே அவங்களுக்காக தான் நம்ம போடுறதில்ல நம்ம உயிருக்காக தான் அவங்க சொல்கிறாங்க ஓகே ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு நின்னதுக்கு 236 இருக்குமா 236 இருக்குமா டவுட்டா ஓகே ரைட்டு சூப்பர் பிரதர் தமிழில் எதுக்கு அசிங்கமாக அது ஒரு வாரமாக இருக்கு இங்கிலீஷுங்க ஏதாவது சொல்லுவேன் ஏ மண்டையா இனிமேல் நீ இங்கிலீஷ் பேசுனேன் ஒரே ஒரு வணக்கம் பிரதர் நாங்கள் கிங் டிவிலேருந்து வரோம் இப்போ ஒரே ஒரு வாட்டி இந்த மாஸ்க் மட்டும் போட்டுக்கிறீங்களா நம்ம சமூகத்துக்கு இடைவெளியாக இருக்கக்கூடாதுல்ல நம்ம அரசாங்கமும் தானே சொல்லுது அஜய்யோ என்னப்பா இனி அசிங்கப்படுத்துறதே இருக்கு இந்த மாஸ்க் போட்டு பாருங்க நாங்கள் ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சுருக்கோம் பெஸ்ட்டு மாஸ்க் பெஸ்ட்டு ஓகே பிரதர் 248 ஓகே அண்ட் 248 சொல்லியிருக்கா என்ன பண்ணுறீங்க உங்கள் பேர் என்ன ஸ்ரீதரன் என்ன பண்ணுறீங்க இல்லை பிரதர் ஜென்ரலாக அப்படி ஓப்பனாக சொல்லக்கூட நாங்களும் சும்மா தான் இருக்கும் அதுக்காண்டிலாம் அப்படி ஓப்பனாக சொல்ல முடியாது படிக்கிறீங்களா என்னன்னு 8th போகிறீங்க ஓகே சூப்பர் பிரதர் பிள்ளையெல்லாம் வாங்கிட்டீங்க இருந்தாலும் நாங்களும் உங்களுக்கு ஒரு பிள்ளையார் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு நாங்கள் கேட்குற கொஸ்டின் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பிள்ளையார் கொடுப்போம் அது நாங்கள் கொடுக்குறது விதை பிள்ளையாரம் இப்படி பயங்கரமாக இருக்கா பேர் ஸோ அதனால் நாங்கள் சும்மா ஜென்ரலாக ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறோம் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஓகே தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பிரதர் இருக்குது வழிகாட்டியா இருக்கும் யாருக்குண்ணே தெரியும் என்ன என்ன யாருக்கு தெரியும் நான் உங்களுக்கு தான் தெரியும் அதுவும் தெரியாதா ஓகே இந்த வள்ளினம் மெல்லினம் இடையினம் அதெல்லாம் தெரியுமா அது தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் இதெல்லாம் போங்க தெரியுமா 10th சான்ஸ்கிரிட் படிச்சீங்களா 10th சான்ஸ்கிரிட்டா நம்ம நாட்டையே அழுக்கில் வந்து சுத்தம் படுத்திட்டு இருக்க இவங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் நம்மளும் சுத்தமாக இருக்கும் நம்ம ஊரும் சுத்தமாக இருக்குது அண்ட் இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் அண்ட் இவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறது எனக்கும் பெருமையாக தான் இருக்குது உங்கள் பேருக்கு சித்ரா அக்கா ஆன்சர் 5 ஓகே
பதினெட்டுங்கிறாங்க. ஒரு அஞ்சு ஒரு பதினெட்டு கூட்டி எத்தனைக்கா மொத்தம் வருது அது நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் உங்கள் பேருக்கா? மீனா. மீனா, அக்கா பேர் மீனா. இப்போ சொல்ல போகிறாங்க டானா. ஓகே, ஆன்சர் சொல்ல போகிறாங்க. 247. அக்காவோட முதல் பல் கரெக்டான பல் சொல்லிட்டீங்க, எனக்கே வேறு கன்ஃபியூஸ். கரெக்ட் தாங்க, அதுதான் கரெக்டு. 256. 256. தெரியல தெரியல, தமிழில் மொத்தம் தெரியல. டூ அது சிஸ்டருக்கு தெரியாமல் போயிடுச்சு. வேறு எதுவும் இல்லை. 247. 247 சொல்லியிருக்காரு. இட்ஸ் ரைட் ஆன்சர். லாக் பண்ணிடலாமா? தமிழில் 247 ப்ரோ. 247. 247. 247 கான்ஃபிடண்டா? கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அடுத்து அண்ட் செகண்ட் கொஸ்டின் நம்ம பேரலாம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, வள்ளினம் மெல்லினம் இடையினம் மூணு கொஸ்டின் இருக்கும் தமிழில் இருக்கும். அதில் இடையினமோட எழுத்துக்கள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? என்ன நம்ம கரெக்டு தான். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இரலா வளரணும்னு நினைக்கிறேன். பாருங்க, டெஸ்ட் பண்ண சும்மா டெஸ்ட் பண்ண வேறது இல்லை. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். வாங்க அடுத்த கொஞ்சம் போயிடலாம். சாரிப்பா, டிஸ்டர்ப் பண்ணுறேன். எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. இரல வரல கேட்டாப்பா? இரலா வரல இல்லையா? கரெக்டு தான், கரெக்டாக தான் இருக்கும். எப்படி இல்லை, நாங்கள் நான் ஏகப்பட்ட பேரை ப்ரொசீட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம நாலு இருக்குன்னு நினைக்கிறேன். நாலு. ஓகே, சூப்பர். அஞ்சு. ஓகே, அதுக்கு நான் ஆன்சர் நாங்கள் எண்டிங் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக தெரியாது. ஓகே, அவர் ஒத்துக்கிட்டா. நான் எனக்குமே சொன்னப்படா தெரியாது, நானுமே படிச்சுமா தான் இருக்கேன். இல்லை, அதெல்லாம் அந்தளவுக்கு படிக்கிறீங்க. அது ஓகே, படிக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. அண்ணன் நேர்மையாக இருக்கார். நீடா நேர்மையா? ஆறா? ஆறு. ஆ, கரெக்டு தான், ஆறு தான். தெரிலே. அதெல்லாம் எதுக்குக்கா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளை? தமிழ்லாம் எதுக்குங்க கேட்டுட்டு? இங்கிலீஷில் கேங்க பட்டு படின்னு சொல்கிறாங்கிறாங்க அக்கா. சிக்ஸ். அதோட ஆன்சர் எதுவும் தெரியுமா? அது எத்தனை அது எழுத்துக்கள்? ஞாபகம் இல்லையா? ஆறு. ஆறு, அதுவும் கரெக்டா. அது எத்தனை, அது என்னென்ன எழுத்துக்கள்னு சொல்ல முடியுமா? இரல வளல. இரல வளல. எஸ், இட்ஸ் ரைட் ஆன்சர். ரொம்ப கஷ்டமான கேள்வி இதெல்லாம். ரொம்ப கஷ்டமான. ஏன் டே, ஏதாவது ஜென்ரலாக கொஸ்டின் யோசிச்சுருவாங்களா அப்படின்றீங்களா? இந்த ஃபோன் பேசும்போது ஹலோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா? ஏன் ஏ எங்கே இருக்க, ஏன் மாப்பிள்ளை எங்கே இருக்கு அப்படி கேட்காம ஹலோ அப்படின்றாங்களே, அது எதுவும் கண்டுபிடிச்சவங்க பேர் தானே? அது கண்டுபிடிச்சவர் பேர் ஹலோங்கிறீங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஜென்ரலாக ஒரு கொஸ்டின், ஃபோனை எடுத்தோடனே ஹலோ அப்படின்றாங்களே, அது எதுக்குன்னு தெரியுமா? அந்த அந்த பக்கம் கேக்குதான்னு டெஸ்ட் பண்றது. டெஸ்ட் பண்றதுங்களா? அப்ப போனை டெஸ்ட் பண்றதுக்கு அலோன் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் கோஆபரேட்டிங் அஸ். பேச ஆரம்பிங்க. நம்ம கான்வர்சேஷன் ஒழுங்கா போதான் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான ஆன்சர் அது இல்லைன்னு சொல்றாங்க. செல்போன் கண்டுபிடிச்சவரோட வைஃப் பேர் ஹலோ. அவர் வந்து அவங்களை கூப்பிடும் போது ஹலோன்னு கூப்பிட்டதுனால அது ஹலோன்னு சொல்றாங்க. எப்பா சூப்பர். அது எல்லாரும் கூப்பிடுறாங்க, நானும் கூப்பிடுறேன். எல்லாரும் கூப்பிடுறாங்க, நானும் கூப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூண்ணே. யார் பேசாமல் தெரியாதனால அளவுன்னு ஆரம்பிக்கிறோம். அளவுன்னு அப்படி ஆரம்பிச்சா தான் கரெக்டாக போவோம் அப்படின்றீங்க. இட்ஸ் ஓகே. அது ஏதோ ஒருத்தர் கண்டுபிடிச்சவங்க பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ அவங்க ஒய்ஃப் பேரோ ஏதோ சொல்லுவாங்களே. ஒய்ஃப் பேர் ஹலோ அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? தெரியணும்னா அதனால ஹலோன்னு சொல்லுவோம். அந்த அளவுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்பதான் உங்களுக்கு கேட்கும். அப்பதான் கேட்கும். ஓகே, நன்றிக்கா. பொதுவாக சொல்றது, நான் ஒருத்தவங்கிட்ட பேசும்போது நம்ம பொதுவாக சொல்றது ஹலோ. பொதுவாக அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்துருச்சு. ஹலோ, நான் தான் பேசுறேன். இல்லை அப்படிலாம் இல்லை. யாருமே எடுத்தோன்னு சொல்ல மாட்டாங்க, எடுத்தோன்னா ஹலோன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஹலோன்னு போட்டு அது எதுக்கு தேவையில்லாம அது யோசிச்சுட்டு மூலையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம ஹலோட ஒன்றா இருக்கணும் பிரதர். ஓகேவா? யாரும் தெரிஞ்ச பேர் ஹலோ ஆரம்பிக்கிறாங்கன்றீங்க. ரைட், ஓகே சிஸ்டர். பார்க்கவே பயங்கரமா இருக்கீங்க, அடிப்பீங்களோ ஃபுல்லாம் இல்லையா? ஓகே சிஸ்டர், தேங்க். அவங்க சிஸ்டரா? அவங்களையும் கேட்டுடலாமா? இப்போ நீங்கள் போட்டு அவங்களை கேட்டுடலாமா? அவங்க என்ன மாதிரி சைட் டைப்பாக இருக்காங்க, நானும் அவ்வளோவா பேசவே மாட்டேன். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர் சொன்னதுக்கு. ஹலோன்றது எல்லாருமே சொல்லி நம்ம கேள்வி போட்டு பழக்கமாயிருச்சு, அதனால அதை மாற்ற முடியல. அதே இதே வராது. டே தம்பி எங்களா இருக்கன்னா டே தம்பினே ஆரம்பிச்சிருப்பீங்களோ? அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு பசங்கள்ட்ட நம்ம பேசுறது ஒருத்தருக்கு யார் வராயமா சொல்லலாம். ஓகே பிரதர், அந்த பாருங்க ஃபோன் வச்சிருக்கீங்க. 4G ஃபோன் தானே? ஆ, 4G ஃபோன் கண்டிப்பாக பேசியிருப்பீங்க. பேசும்போது எடுத்தோடனே ஹலோ தானே ஆரம்பிப்பீங்க? ஹலோ அப்படின்னு அந்த ஹலோ எதுக்கு சொல்கிறோன்றது தெரியுமா? என்னப்பா வேற ஏதாவது கொஸ்டின் கேங்கப்பா? ஜென்ரலாக கொஸ்டின் கேட்க ரெண்டு போட்டு போய் கேட்டுருக்கேன், அதுவும் தெரியலையா? சயின்டிஸ்டோட ஒய்ஃப் நேம். சயின்டிஸ்ட் ஒய்ஃப் நேம். ஆமாம். ஓ, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஆன்சர் சொல்லிட்டாரு. மூணு கொஸ்டின் சொல்லிட்டீங்க. அது வந்து ஃபோன் கண்டுபிடிச்சவரோட ஒய்ஃபோட நேம், அதனால அவங்க ஹலோன்னு வச்சிருக்காங்க. போ எப்பா, இவ்வளோ நேரம் இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலையாப்பா. இப்போ கரெக்டாக சொல்லுங்க. நிறைய பேர் சொன்னேன், நீங்கள் சொன்னது ஆன்சர் கரெக்டாக தான் பிரதர். அவங்க ஒய்ஃப் நேம் ஹலோ, ஸோ அதனால தான் அது யூஸ் பண்ண நான் நினைக்கிறேன். நீங்கள் நான் யார் ஒய்ஃப் நேம்? செல்ஃபோன் கண்டுபிடிச்சாங்களா அவங்க ஒய்ஃப் நேம்? பா பயங்கரமாக சொல்கிறாருப்பா. அங்கிட்டலாம் போனால் யாருக்கும் சார், நீங்கள் அங்கிட்டு இருந்துருக்கணும் பிரதர். நீங்கள் ஆளே இல்லை, நீங்கள் இங்கே இங்கிலாந்து சைடு போயிருங்க. அப்படியே இங்கே எல்லாத்தையும் சொல்லுங்க, அப்புறம் நல்லாவும் இருக்கும்ல. அண்ட் தேங்க்யூ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் இது வந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இங்கிலீஷ் தெரியாத ஃப்ளோவில் வந்துருச்சு, தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப நன்றி வினா சேர்த்தின் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். ஆளும் வேலும் பல்லு கூறுதி, நாளும் ரெண்டும் சொல்லு கூறுதின்பாங்களா? அதுக்கான மீனிங் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஓகே, என்ன பண்ணுறது, எங்களை மாதிரி ஜென்ரல் நாலேஜ் பசங்களுக்குலாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். நம்ம லாஸ்ட்டாக ஒரே கொஸ்டின் போயிடலாம்.
அப்புறம் வேப்ப மரம்ன்றது அது பல்லு வளர்க்கனா பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆலமரமும் அதே தான், அது திருவள்ளுவர் கண்டுபிடிச்சது. அடுத்து அந்த நாலும் ரெண்டு வந்து திருவள்ளுவர் கண்டுபிடிச்சது சொல்லிட்டீங்க. ஓகே பிரதர், கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்காரு. அன்றைக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துடலாம் இல்லையா? அந்த கிங் டிவி சார்பாக இவருக்கு ஒரு விதை விநாயகர் கூட நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க பிரதர். நீங்கள் லக்கியஸ்ட் பர்சன் ஆஃப் கிங் டிவி. அண்ட் உங்களுக்கான விநாயகர் தான், விநாயகர் கூட மாஸ்க் போட்டுருக்காரு பார்த்தீங்களா? அப்படியே கேமராட்ட காட்டிடுங்க. ஓகே, சிதம்பரம் நடக்காமல் போயிடுச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணுறது இந்த பாருங்க, அவரே மாஸ்க் போட்டுட்டுறாரு. நமக்கு எப்படி அவருக்கே மாஸ்க் போட்டு விட்டாங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ பார். இதுக்கு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கிங் டிவி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. வேப்பமரம் பல்லுக்கு நல்லா தேய்ச்சம்னா உறுதி. அப்புறம் நாலும் ரெண்டும் சொல்லுக்குறுதி. நாலும் ரெண்டும் சொல்லுக்குறுதி, அது தெரியல. தெரியாது இல்ல? ஆமா சார், தெரியல சார். அந்த அர்த்தம் எதுவும் தெரியலங்க. அதுவும் தெரியலையா? அண்ணனுக்கு விநாயகர் போச்சு. ஆளு வெறும் பல்லுக்குறுதிங்கிறது எப்படின்னா, அப்போ வந்துட்டு பல்லு வளர்க்கறதுக்கு அந்த மூங்கில் வேப்பம் தென்னை அதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. நாலும் ரெண்டும் சொல்லுக்குறதுனா, நாலடியாரும் திருக்குறளும் வந்துட்டு தமிழ் வார்த்தை சொல்லுக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆளும் பேரும் சொல்லுக்குறுதி. நாலும் பயப்படாதீங்க. ஆளும் பேரும் சொல்லு. தெரியலையா? சும்மா குத்து மதிப்பா அதை அடிச்சு விடுங்க. நாலு ரெண்டு சொல்லுக்கு உறுதியா? அது ஏதாவது கண்டு நல்லது. கிங் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சத்தியமா தெரியாது, சத்தியமா தெரியாது பிரதர். ரொம்ப ஹானஸ்டா இருக்காரு. அது சொல்லணும். சொல்லணும்ல, அதோட மீனிங் தெரியுமான்னு கேக்குறேன். போட்டு கொடுக்காதீங்க. நன்றி, டாடா, பை பை, சீ யூ.